ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியில் இடம் கிடைக்கிறதுக்கு முதல்ல யோயோ டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் தான் அவங்களுக்கு இந்திய அணியில் இடம் கிடைக்கும் அப்படின்னு பிசிசிஐ நிர்வாகமானது அறிவிச்சிருந்தாங்க. யோயோ போட்டியில் தேர்ச்சி பெறலைன்னா அவங்களுக்கு இந்திய அணியில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த யோயோ போட்டியானது போன வருஷம்தான் இந்திய அணியில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கும் முன்னாடியே பல நாடுகளில் இந்த யோயோ போட்டியானது நடந்துட்டு வந்திருக்கு. இந்த யோயோ போட்டியில குறைந்தபட்ச இலக்கா 16.1 மதிப்பெண்கள் எடுத்தாலே அந்த வீரர் வந்து தேர்ச்சி அடைஞ்சதா அர்த்தம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த குறைவான மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கே நிறைய வீரர்கள் வந்து திணறிட்டு வராங்க. இந்நிலையில இந்த யோயோ டெஸ்ட் போட்டியிலேயே அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுத்த வீரர்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா 19 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. யோயோ டெஸ்ட்ல தோனி பாத்தீங்கன்னா 19 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. சமீபத்தில் நடந்த யோயோ டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி 19 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அதுதான் வந்து இப்போ அதிகபட்ச ஸ்கோராக இருந்துச்சு. இந்நிலையில் விராட் கோலியோட இந்த யோயோ டெஸ்ட் ஸ்கோரை மணிஷ் பாண்டே வந்து முறியடிச்சிருக்காங்க. மணிஷ் பாண்டே யோயோ டெஸ்டில் 19.2 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. மணிஷ் பாண்டே வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு வீரர். இவங்க இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காண்டி விளையாண்டாங்க, ஆனால் சரிவர விளையாடலை. போன வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காண்டி அதிரடியாக விளையாண்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மணிஷ் பாண்டேக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நிறைய முன்னாள் வீரர்கள் மணிஷ் பாண்டேவை பாராட்டியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.